தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது நடக்கவிருக்கின்ற லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல் தேர்தல் குறித்து ஒவ்வொரு கட்சியும், அதாவது பிரதான கட்சிகளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள், அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒரு அஜெண்டாவை வைத்து அந்த தேர்தலை அணுகுவார்கள். ஏன் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மூணு டயராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதாவது 3-tier சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சட்டமன்ற தேர்தல் அண்டு இந்த ஊராட்சிகள் மற்றும் நகராட்சி தேர்தல். ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தல் அதிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா, அல்லது கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடியவை சீரியஸாக தேர்தல் அரசியலை உற்று நோக்கக்கூடிய கட்சிகள் இதை ஏன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு, அதாவது நிறைய ஆயிரக்கணக்கான இடங்கள், வார்டுகள், இந்த மாதிரி இடங்கள் வர்றதுனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தின் சுவையை தெரிந்து கொள்வதற்கு, அது எப்படி வந்து ஒரு பிரதிநிதித்துவம்னா என்ன, ஆட்சி அதிகாரம் என்பது எப்படி வந்து செயல்படுத்தப்படுகிறது, இதையெல்லாம் வந்து அவர்கள் அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். அது மட்டுமல்லாமல் பேசிக்காகவே பார்த்திங்கனாக்கா, இந்த லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க தான் வந்து இந்த கட்டமைப்பு, இந்த ஜனநாயகத்தின் கட்டமைப்பு அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுகிறார்கள். ஸோ இது வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போது தமிழகத்தில் நடக்கிறதுனால இந்த தேர்தல் வந்து முக்கியமான ஒரு தேர்தலாக அனைத்து கட்சிகளாலும் பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அவங்களுக்கே இருக்கக்கூடிய பாணி, திமுகவுடைய திமுகவுக்கே உரிய பாணி என்ன நமக்கு தெரியும், கட்ட பஞ்சாயத்து, ரவுடியிசம், பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறுவது, பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெறுவது, இது மாதிரியான விஷயங்கள்லையும் தங்களுக்கே தெரிந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதாவது இவங்களுடைய பிராண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்றத வந்து இவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இது வந்து தேர்தல் கேம்பெயினில் பல இடங்களில் பல்வேறு புகார்கள் ஆதாரப்பூர்வமாகவே வந்து வீடியோக்களாகவும் காணொலிகளாகவும் மாற்றுக் கட்சியினர் வந்து புகார்களாகவும் வந்து கொடுத்து வந்திருக்கிறார்கள். இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. கூட்டணி கட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, முஸ்லீம் லீகர், தமமுக, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து இருக்காங்க. வழக்கம் போல் இவர்கள் அதை மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், அங்கங்கே வந்து ஒரு பாதிரியார் வைத்து, அந்த பாதிரியார் வந்து, நாங்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு, திமுக கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, மங்களூரில் நடந்த ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்தை முன்வைத்து, அது ஏதோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் போல சித்தரித்து, கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே கூட பெருவாரியான இஸ்லாமியர்கள் இதை வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கலனாலும், இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக சித்தரித்து, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், வழக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த மதச்சார்பற்ற கூட்டணியோட ஓட் பேங்க்கே மதம் சார்ந்த அந்த ஓட் பேங்க் தானே, அவர்களிடம் வந்து ஒரு வீதியை கிளப்பி, பாரதிய ஜனதா என்றாலே ஏதோ சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் எதிரானது அப்படின்னு போல ஒரு கண்ணோட்டத்தை வந்து தொடர்ந்து அவர்கள் வைத்து கொண்டு வருகிறார்கள். அதே தான் வந்து அவங்க வந்து இந்த தேர்தல் சமயத்துலேயும் வந்து பிரச்சாரமாக முன்னெடுத்து செல்கிறார்கள். திமுக, இன்ஃபேக்ட் சீமான் சொல்வதை போல் பார்த்தீங்கன்னாக்க, திமுக அதிக இடங்களில் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசியது பார்த்தீங்கன்னாக்க, முழுக்க முழுக்க வந்துட்டு பாரதிய ஜனதாவை தாக்கியும், பாரதிய ஜனதா உள்ளே வந்துடும், எதுக்கு எடுத்தாலும் பாரதிய ஜனதா உள்ளே வந்துடும் இப்படின்னு பேசி தான் நடக்கிறது. வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல், இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகள், உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கா, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பெருவெள்ளத்தில் என்னென்னலாம் சேதம் ஏற்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அது வெள்ளம் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு வெள்ளத்தை தலைநகரில் நடக்க ஒரு இரண்டு நாள் மழையை கூட தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு மோசமான ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலங்காலமாக இதிலிருந்து திமுக வந்து அதிமுகவை கை காண்பித்து தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா காலங்காலமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிக முறையாக பிரதிநிதித்துவத்தை, அது உள்ளாட்சியாக இருக்கட்டும், அல்லது நகராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், காலங்காலமாக மக்கள் வந்து திமுக பக்கம்தான் சாய்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. சென்னை வந்து திமுகவின் கோட்டை என்று இவர்கள் பிற சமயத்திலெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் மழை போன்ற பெருவெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே வசதியாக அதிமுகவை கை காண்பித்து, அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அரசாங்கம் செய்யவில்லை, 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மழை பெய்தது, அப்போ அதிமுக அரசாங்கம் இருந்தது, அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதே மழையில் வந்து சேதம் இந்தளவுக்கு இல்லை, ஆனால் இப்பொழுது நடக்கிறதே அப்படின்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் அதுக்கு என்ன பதில் கொடுப்பார் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு பப்ளிசிட்டி அரசாங்கம், இந்த அரசாங்கம் எப்படி அதுக்கான பதிலை கொடுக்கும்னு நமக்கு தெரியும்.
ஒரு ரெயின்கோட்டை மாட்டிக்கிட்டு போய் நின்றுட்டோம்னாக்க, ஏதாவது ஒரு கிழவி பக்கத்தில் போய் நின்றுட்டு போஸ்ட் கொடுத்தோம்னாக்க, அதுதான் மழைக்கு நிவாரணம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜெனரேட்டரை வச்சு சப்வேலலாம் அந்த நீர் வெளில எடுத்து போடுறாங்களே, அந்த 5 HP மோட்டர் பக்கத்தில் ஒரு 5 அமைச்சர், முதலமைச்சர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் புடையசூழல் நின்றுட்டுருப்பாங்க. அது ஒரே ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைக்கு இத்தனை பேர் நின்றுட்டு இவங்க எல்லோரும் மேற்பார்வை செய்தார்கள் அப்படின்னு காமிக்கிறது. இதுதான் இவங்க உச்சபட்சமாக மழை சேதம் ஏற்பட்ட பொழுது அந்த சேதத்திற்கு உச்சபட்சமாக இவர்களுடைய நிர்வாக திறமை இவ்வளவு தான் அப்படின்றதையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு பிரதானமான ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதற்கு வந்து திமுகவிடமிருந்து நேரடியாக பதில் வந்ததான்னா அதுக்கும் வரல. அதற்கும் அவர்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் என்றால், ஒழுங்கு மரியாதையை இடந்துக்கவங்க இல்லை பாஜக உள்ள வந்துடும் அப்படின்றது தான். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத எந்த அளவுக்கு ஒரு மோசடியான வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்கறது அப்படின்றது இயல்பு. அந்த வாக்குறுதிகளில் பெருவாரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தாலும் கூட ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் அப்படின்றதும் இயல்பு. அதை வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லாரும் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பச்சை பொய்யை வந்து முதலமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வாக்குறுதிகளில் நாங்கள் 75% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லை, இது போன்ற வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளைம் இருக்கு இல்லையா, இந்த கிளைமுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. ஏன் இது வந்து நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் நீங்கள் அவர்கள் தேர்தல் சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த நகைக்கடன் எல்லாம் வந்து நீங்கள் தேர்தல் காலத்திற்கு முன்னர் நீங்கள் அடகு வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த நகைகளுக்கு அந்த கடன் அதை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் இப்படின்றது தான் இவங்க கொடுத்த வாக்குறுதி. ஆனால் அந்த வாக்குறுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உதயநிதி பேசுகிறார். என்ன சொல்கிறார் அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த நகைக்கடனெல்லாம் வந்து இன்னும் வாங்கலையா, ஏன் வாங்காமல் இருக்கீங்க, இப்படியே பேசுகிறார். நீங்கள் இது வரைக்கும் வாங்கலாம், இப்போவாது போய் அடகு வைங்க. இது பிரச்சாரத்தில் இப்படி சொல்கிறார், இப்போ போய் நீங்கள் அடகு வைங்க. நீங்கள் இப்போ போய் அடகு வச்சிங்கன்னா கூட நாங்கள் இன்னும் ஒரு 30 நாள் ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்த உடனே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதையும் நம்பி மக்கள் போய் அடகு வைத்தார்கள். லட்சக்கணக்கில் மக்கள் சென்று இந்த வாக்குறுதியை நம்பி அவர்கள் கையில் காதில் இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சாங்க, கழுத்தில் இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எங்கேயாவது அதாவது நம்ம அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கோம், அரசியல் தலைவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கறத பார்த்துருக்கோம். இது உலகளாவிய ஒரு விஷயம், இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து தேவைப்படுது. இதை நான் வந்து ஒட்டுமொத்தமாக நான் குறை சொல்ல போகிறதில்லை. ஆனால் எப்போவாவது வரலாறுல கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்கள் கழுத்தில் காதில் இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் நீ அடகு வெய், நான் 30 நாளில் வந்து மீட்டு தரேன்றது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? இதை செய்தது யாருன்னா திருவாளர் உதயநிதி. இதில் என்ன உச்சபட்ச சோகம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் அடகு வைக்கிறாங்க, அடகு வச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு வாங்கின பணத்தையும் ஃப்ரீயாக ஒன்றும் அவங்க இது பண்ணிட்டு வரல. அங்கே போய் அடகு வைக்கிறாங்கன்னா அவன் பணம் தரான் அப்படின்னா அதுக்கு வட்டி, அந்த வட்டியும் அரசாங்கத்துக்கு போகுது. உன் கழுத்தில் தேமே நீ இருந்த நகையை கொண்டு போய் நீ அடமானம் இவங்களை நம்பி நீ வச்சுட்டு அதுக்கு வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்றதே எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்க. இப்போது என்ன ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆக போகிறது, கிட்டத்தட்ட 8 மாதம் இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு, இவங்க வந்து வாக்குறுதியை கொடுத்து கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆக போகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நகைக்கெல்லாம் வந்து நீங்கள் வட்டி கட்ட முடியாமல் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முதல்ல வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டிடு, இல்லைன்னா இந்த நகைகளை நாங்கள் ஏலம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசீதோடு சேர்த்து அந்த லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு யார் யாரெல்லாம் வந்து நகை கடனை அடகு வைத்து கடனை வாங்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த நோட்டீஸ் போகுது. இப்போ இவங்கள்லாம் அலறிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய யார்கிட்ட போய் கேட்பாங்க, கோட்டைக்கு வந்து முதலமைச்சர்கிட்டயமாக கேட்க முடியும், எந்தெந்த உடன்பிறப்புகள் அங்கே போய் இந்த வாக்குறுதிகளை தெரு தெருவாக போய் பரப்புரை செய்து, பாருங்கள் உதயநிதியே சொல்லிட்டார் நீங்கள் நகையை கொண்டு போய் அடகுவீங்க, ஸ்டாலினே சொல்லிட்டார் நகையை கொண்டு போய் அடகுவீங்க, திமுகவே சொல்லிடுச்சு நகையை கொண்டு போய் அடகுவீங்கன்னு, நீங்கள் எங்கெல்லாம் பரப்புரை யார் யாரெல்லாம் செய்தார்களோ அது பகுதி செயலாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், ஒன்றியமாக இருக்கலாம், இல்லை மாணவரணியாக இருக்கலாம், திமுகவுடைய அடிப்படை தொண்டனாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரையும் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் சுற்றி வளைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். டீ கடையிலேருந்து ஆரம்பித்து திருமுனையிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இதை மடன் மாற்றம் பண்ணுறதுக்கு
முதலமைச்சர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஈசிஆரில் சைக்கிள் ஓட்டுவார், இல்லைனா தண்டால் எடுப்பார். இதையெல்லாம் வந்து காண்பித்து முதலமைச்சரின் சாதனைகளை பாரியர். அப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து போகாத ஊருக்கு வெளியேற கதையாக சமத்துவ நீதியை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக நான் ஒரு ஃபெடரேஷன் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கடிதம். இப்படி தான் இவங்க மடைமாற்றம் செய்துட்டு இருக்காங்க. அப்போ நேரடி கேள்விகளுக்கு நேரடியான கேள்விகள் வைக்கப்படுகின்றன. இவர்கள் கொடுத்த உத்தரவாதங்களின் அடிப்படையில் கேள்விகள் வைக்கப்படுகின்றன. அதற்கு நேரடி பதில் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது கோபம் வந்து கோபத்தின் உச்சிக்கு மக்கள் போகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. என்னென்னா, தகுதிகளின் அடிப்படையில் அந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது என்ன தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் தகுதிகள்னு. இப்போ இந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் நகை கடன் ரத்தம் இருக்கும்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அல்லது உதயநிதி போய் இனிமேல் இப்போ இது வரைக்கும் நீங்கள் நகை கடன் நகையெல்லாம் வந்து நீங்கள் அடகு வைக்கலன்னா இனிமேலாவது போய் அடகு வைன்னு சொன்னார்ல, எந்த அரசியல்வாதியும் சொல்லாத ஒரு இதை வந்து முன் வச்சார் இல்லையா? அப்போது அப்போவாவது சொல்லியிருக்கணும்ல, இதெல்லாம் வந்து தகுதிகளின் அடிப்படையில் தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, கவரிங் நகையை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு தள்ளுபடி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் பேசுகிறாங்க திமுகவினர். இப்போ மக்கள் வந்து பித்தலாட்டம் பண்ணி ஏமாற்றி நகைகளை அடமானம் வச்சாங்களா? அப்போ நகைகளை கொண்டு போய் அடமானம் வைத்தவர்கள் எல்லோருமே ஏமாற்று பேர் வழிகளா? கிட்டத்தட்ட 43 லட்சம் பேரில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 37-38 லட்சம் பேருக்கு வந்து நீங்கள் நிராகரிக்கிறீங்க தகுதிகளின் அடிப்படையில் அப்படின்னா, அந்த 38 லட்சம் பேர்களும் ஏமாற்று பேர் வழிகளும் நீங்கள் சொல்ல வரீங்களா? எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் இது? உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு உங்களோட கையாலாகத்தனத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும். நாங்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருந்தோம். எந்த பொய்யையாவது சொல்லியாவது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினச்சோம். ஏன்னா 10 ஆண்டுகள் நாங்கள் வந்து ஆட்சியில் இல்லை, இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அவ்வளோதான் அப்படின்றதுனால நாங்கள் எதை வேணாலும் அள்ளி விட்டோம் வாக்குறுதிகளா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி முதல்ல கொடுத்துருக்க மாட்டான். அப்படியே கொடுத்துருந்தாலும் என்னால் இயலவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு குறைந்தபட்சம் அதையாவது சொல்லியிருக்கணும்ல. மக்கள் என்ன உங்களை சட்டையை பிடிச்சா கேட்க முடியும் அதுக்கப்புறம்? அப்போது இதிலேருந்தே இவங்களுடைய இவங்க என்ன எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது உதயநிதி போகிற இடமெல்லாம் முதலமைச்சர் வரவே இல்லை. ஏன்னா பிரச்சாரத்துக்கு வந்தால் இந்த கேள்விகள் வரும்னு தெரியும். ஸோ உதயநிதி போகிறாரு, அவர் போகும்போது அவன் வந்து இந்த கேள்வியை ஒரு அப்பாவி பெண்கள் கேட்குறாங்க எல்லா இடத்துலையும். ஏம்மா, அதான் நாங்கள் இப்போ தானம்மா வந்திருக்கோம், 1 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 4 வருஷம் இருக்கே, இப்படி பதில் சொல்கிறாங்க. இதே மாதிரி தெனாவட்டாக மக்கள் பதில் அளிக்க மாட்டார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? பொதுத்தேர்தல் என்று வரும்பொழுது, உள்ளாட்சி என்று வரும்பொழுது, அது லோக்கல் பாலிட்டிக்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நபர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தால் அவர் சார்ந்து அந்த வாக்குகள் போகும். திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும், அதுவும் போகும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் பொதுத்தேர்தல் என்று வரும்பொழுது இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற துணிச்சலில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மக்கள் மறக்க மாட்டார்கள். ஸோ இதுதான் திமுகவுடைய அணுகுமுறை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டார், இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, கொடுக்குறீங்களே அந்த பொருட்களையாக தரமோடு கொடுக்குறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. முலாம் பூசிய கொலுசு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்து அதுலேயும் ஒரு ஏமாத்து வேலை, ஒரு பித்தலாட்டம். அப்போது லஞ்சம் கொடுத்து வாக்குகளை பெறுவது அப்படின்றதே தப்பு, அந்த லஞ்சத்துலேயும் ஒரு ஊழல். இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அந்த காலத்து திமுக அப்படின்னு உதயநிதி சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்து திமுகவிலிருந்தும் ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு திமுகவாக இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஊழல் செய்வது. இப்போ தரமற்ற அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அது என்னென்னா, இப்போ சமீபத்தில் அவர்கள் கொடுத்த பொங்கல் தொகுப்பு, பொங்கலுக்கு வந்து 5000 கொடுங்க, 6000 கொடுங்க, 10000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியில் இல்லாத பொழுதுலாம் இஷ்டத்துக்கு சகட்டு மேடிக்கு அடித்து விட வேண்டியது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏற்கனவே கொடுத்துருந்த முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபொழுது கொடுத்துருந்த அந்த 2500 ரூபாயை கூட நிறுத்திட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? அதுவும் இல்லை. சரி, 500 ரூபா இல்லை, 100 ரூபா. ஏன்னா முதலில் பொங்கலுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த இது வழங்குதல், பொங்கல் பரிசு அப்படின்னு கொடுக்குறது அப்படின்ற வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. 100 ரூபாயிலிருந்து அது ஆரம்பிச்சுது. அதையாவது கொடுத்தாங்களேன்னா அதுவும் கிடையாது. சரி, தொகுப்புன்னு கொடுத்தீங்களே அந்த பொருட்கள்லாம், இந்த வெள்ளம் ஒழுகுது, புளியில் பள்ளி மிதக்குது, இப்படி இதை வந்து தட்டி கேட்கறதுன்றது மக்கள் சாதாரண மக்களுக்கு கோபம் வராதாங்க. அவர்களிடம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ரேஷன் கடையில் வந்து பொருட்களை பெறும் அளவிற்கு தான், பொது விநியோகத்தில் வந்து பொருட்களை பெறும் அளவிற்கு தான் அவர்களுடைய வசதி வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்காதா? கோபம் வராதா? ரோஷம் இருக்கக்கூடாதா அவர்களுக்கு? உங்களை மாதிரி எறும்பு மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரியே அவங்க இருக்கணுமா? எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வதுன்னு அவங்க இருக்கணுமா?
அப்போ அவங்களெல்லாம் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்பவர்களெல்லாம் எப்படி அணுகுகிறார்கள் இவர்கள் என்றால், இவர்களது கட்சியை சார்ந்த குண்டர்களை வைத்து, இல்லை தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன், குண்டர்கள் தான் சொல்லணும், இவர்கள் கட்சியை சார்ந்த குண்டர்களை வைத்து மிரட்டுதல் அப்படி இல்லை வழக்கு போட வைக்கிறாங்க. இதை வழக்கு போட்டு இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு இளைஞர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் குடும்பமே சிதைக்கப்படுகிறது. அப்போ இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பொங்கல் தொகுப்பு இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்க என்ன சொன்னாங்க? தேர்தல் சமயத்தில் நாங்கள் எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்து இதே வந்த உடனே என்ன சொன்னாங்க? முதலமைச்சராக இருந்து கொண்டே இவர் டெண்டர் கால் ஃபார் பண்ணுறாராம். எதுக்கு? தடுப்பூசிகளை இங்கே இறக்குமதி, நேரடியாக இவர் வந்து இறக்குமதி பண்ணுறாரா. ஒரு மஞ்சள் பையை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. ஏ, தடுப்பூசியை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணி இம்போர்ட் பண்ணி கிழிச்சிட போகிறீங்களா? கூரை மேலே ஏறி கோழி பிடிக்கும் உள்ள வாடமேறி வைகுண்டம் காட்டிடுவீங்களா? இப்படின்றது தான் சாதாரண சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு மஞ்சள் பையை கூட ஒழுங்காக கொடுக்க முடியல, கேட்டால் பை தயாரிப்பில் இருக்கிறது, ரெண்டு கையிலையும் வாங்கிட்டு போங்க, இப்படியெல்லாம் தான் ரேஷன் கடைகளில் நடந்தது. எதையும் சப்ளை கட்டினார்கள், ஏதோ மடைமாற்றுவதற்கு ஏதோ சொல்லி பார்த்தார்கள், ஆனால் எடுபடலை. நீங்கள் அவர்களுக்கு கிடைத்து வந்த சலுகைகளை ஒவ்வொன்றாக பறித்து கொண்டீர்கள். அதே மாதிரி மருத்துவமனை, இந்த மினி கிளினிக்கு அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபொழுது அந்த அம்மா மினி கிளினிக்லாம் வந்து வச்சுருந்தார் மருந்தகங்கள்லாம். அதை எல்லாத்தையும் ஒரு ஓவர் நைட்டில் முடிச்சு கிட்டத்தட்ட 1800 மருத்துவ ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதுவரையில் அதிலிருந்து பயன்பெற்று வந்த மக்களுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஸோ அது ஒன்று. இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்க எந்த வாக்குறுதியுமே இவர்கள் செயல்படுத்தலை. அப்புறம் நீட், இதை வைத்து ஒரு நீண்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். எங்களிடம் மேஜிக் ஃபார்முலா இருக்கிறது. என்ன ஃபார்முலா? அல்லது நாங்கள் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிடுவோம். என்ன புரட்சி? முதல் கையெழுத்தே நீட்டில் தான் இருக்கும். ஏன் போடலை? இப்படின்ற கேள்விகள்லாம் வரும் தெரிஞ்ச உடனே சட்டமன்றத்தை நாங்கள் கூட்டினாங்கள். தீர்மானத்தை, உங்கள் தீர்மானத்தையும் தீஞ்சமானத்தையும் வச்சு என்ன பண்ணுறது? அப்போ அது உடனே ஆளுநர் மீது பாய வேண்டியது. ஆட்டுக்கு தாடி எதுக்கு? அந்த ஆட்டு தாடி அங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதே ஆட்டு தாடி தான் ஆளுநராக இருப்பார்னு உங்களுக்கு தெரியாதா? வேறு விஷயம், உங்களுக்கு தேவைன்னா அவர் மாண்புமிகு ஆளுநர், தேவையில்லைனாக்கா ஆட்டுக்கு தாடின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுடைய கேபிளுக்கு எதிராக வந்து, உங்களுடைய குடும்ப கேபிள் சேனலுக்கு எதிராக, அதாவது உங்களுடைய நிறுவனத்துக்கு எதிராக, சுமங்கலி கேபிளுக்கு எதிராக அரசு கேபிள் என்று செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த பொழுது ஓடோடி சென்று இந்த கருணாநிதியும் தயாநிதி மாறனை கூட்டிக்கிட்டு ஓடி போய் பர்னாலா ஆளுநர் பர்னாலாட்ட போய் பேசும்பொழுது, கெஞ்சும் பொழுது, அதுக்கு ஒப்புதல் கொடுக்காதீங்கன்னு கெஞ்சும் பொழுது ஆட்டு தாடி என்றது மறந்து போய்விடும், மாநில சுயாட்சி என்பது காற்றில் பறக்க விடப்படும். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஆளுநர். ஆனால் இந்த நீட் விவகாரத்தில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக இருக்கிறது உங்களது தீர்மானம் என்று பொருள்பட ஆளுநர் ஒரு நீண்ட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், விளக்கங்கள் கொடுத்து எழுதியிருக்கிறார். அந்த விளக்கங்கள் என்ன, அந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்றதை இவங்க இதுவரைக்கும் பொது பார்வையில் கொண்டே வரலை, அரசாங்கம் கொண்டு வரவில்லை. சரி, அந்த நீட்டுக்கு சம்பந்தமாக அங்கே நடந்த ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கூட்டம், இந்த சட்டமன்ற கூட்டம் ஏன்னா அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டணும்னு பார்த்தாங்க. நல்ல வேளையாக அண்ணாதிமுக விழித்து கொண்டது. எதுக்காக இந்த நாடகம், அனைத்து கட்சி கூட்டம் என்ற நாடகம்? ஏற்கனவே எல்லோரும் கூடி பேசி தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பியாச்சு. ஆளுநர் இது ஒரு சில காரணங்கள், சில விளக்கங்கள், சில சந்தேகங்கள் என்ற அடிப்படையில் அதை திரும்பி அனுப்பிட்டார். திரும்பி அனுப்பினது ஏன்றதை நீங்கள் பொதுப்பார்வையில் வைக்காமல் கூடி கூடி பேசி என்ன பண்ண போகிறீங்க என்பதனை புரிந்து கொண்டு, நீ கொடுத்த பொய் வாக்குறுதிக்கு நீதான் மக்களிடம் பதில் சொல்ல வேண்டுமே தவிர்த்து நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணாதிமுக தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தது. ஏன் அதை எடுக்க வேண்டுமென்றால், இவர்கள் தெரு தெருவாக சென்று தேர்தல் சமயத்தில் இவர்கள் என்ன கேட்டாங்க இவங்க சட்டமன்ற தேர்தலில் மனசாட்சியோடு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள் இவங்க என்னென்ன பேசினாங்கன்ட்டு. சட்டமன்ற தேர்தலில் இவங்க போய் என்ன சொன்னாங்க? அண்ணாதிமுகவுக்கு போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் நீட்டிற்கு ஆதரவாக போடுகின்ற வாக்கு, பாஜகவுக்கு போடுகின்ற வாக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க? கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏக்கள் வந்து தேர்வாகி இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 40% வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா, இவர்கள் கூற்றுப்படியே இவர்களுக்கு 45% வாக்குகள் வந்திருக்கிறது, அதிமுக கூட்டணிக்கு 40% வாக்குகள் வந்திருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், இவர்கள் கூற்றுப்படியே போடப்பட்ட ஓட்டெல்லாம் வந்து நீட்டுக்காக போடப்பட்ட வாக்குன்னு தானே எடுத்துக்கணும். நீங்கள் தானே சொன்னீங்க தெரு தெருவாக போய் அதிமுகவுக்கு போடுகின்ற வாக்கு நீட்டிற்காக ஆதரவாக போடுகின்ற வாக்குன்னு. சரி, அதை தான் மக்கள் அதை அப்படியே நம்பி மக்கள் வேண்டுமா வேண்டாமா என்கிற முடிவில் 40% பேர் அதிமுகவுக்கு, அதாவது நீட்டிற்கு உங்கள் வாதப்படி நீட்டிற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். அப்படின்ற நிலையில் நீ உன்னை நம்பி 45% பேர் போய் வாக்களித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உனக்குத்தான் இருக்குது. அப்போ நீ வாக்கு வாங்கும்போது நீ மட்டும் வருவே,
ஆனால் நீ கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை உன்னை சட்டையை பிடிச்சி மக்கள் கேட்கணும்ன்ற நிலைமை வரும்பொழுது அல்லது கேட்பார்களோ என்கிற நிலைமை வரும்பொழுது நீ என்ன சொல்லுவ? அனைத்து கட்சி எல்லாரும் சேர்ந்து அடி வாங்கணும். இது எந்த மாதிரியான ஒரு ஃப்ராடுத்தனம்? இந்த ஃப்ராடுத்தனத்துக்கு நாங்கள் துணை போக முடியாது என்கிற தீர்க்கமான முடிவை அதிமுக எடுக்கிறது. அடுத்து இவங்களோட சட்டமன்றத்தில் ஒரு கூட்டம் கூட்டினாங்க. சரி, சட்டமன்ற கூட்டத்திலேயாவது இவர்கள் அந்த விஷயம் என்ன காரணத்திற்காக ஆளுநர் அதை திருப்பி அனுப்பினார், ஆளுநர் திருப்பி அனுப்புவதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஆர்டிகல் 200. ஆனால் என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன ஆதங்கங்களை எழுப்பி என்னென்ன சந்தேகங்களை எழுப்பி ஆளுநர் அதை திருப்பி அனுப்பினார் என்பதனை பொது பார்வையில் அரசாங்கம் வைக்கவில்லை. அப்போ அது தப்பு இல்லையா? இப்படி எவ்வளவுலாம் வந்து யோசித்து டிசைனாக யோசித்து ஃப்ராடுத்தனம் பண்ண முடியுமோ, கேப்மாரித்தனம் பண்ண முடியுமோ, மொள்ளமாரித்தனம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்தது திமுக, செய்து வருகிறது திமுக. இந்த ஒரு சூழலில் தான் இப்போ அவங்க உள்ளாட்சி நகராட்சி தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குமான்னா, உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு விஷயங்களை வந்து அடிப்படையாக வைத்து இந்த தேர்தல் வந்து அணுகப்படும். ஒன்று வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நம்ம வாக்களித்தோம்னா நமக்கு சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற அந்த மக்களுடைய மனநிலை. ஸோ இது ரெண்டும் வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் இந்த முறை பார்த்திங்கனாக்கா கொங்கு பகுதியிலலாம் பார்த்திங்கனாக்கா அதிமுகவுடைய கட்சிப்பணி அலாதியாக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து திமுக தரப்பே வந்து நிறைய பேர் நான் பேசும்பொழுது தெரிய வருது. அவங்களே ஒத்துக்கிறாங்க, இல்லை அதிமுகவில் நிறைய எங்களால் வந்து நிறைய ஊர்களில் போய் பேச முடியல, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இவங்க காப்பாற்றலன்ட்டு, அதனால் அவங்களால போய் பார்க்க முடியல. அப்போ செந்தில் பாலாஜி ஆர்கே நகரில் அவர் தான் அந்த டோக்கன், இந்த தினகரன் நின்ற பொழுது அந்த டோக்கன்ற பிரச்சனை வந்தது இல்லையா, அதை வந்து வெற்றிவேல் என்கிட்ட சொன்னார். அப்படியெல்லாம் ஏன்னா ஆர்கே நகரில் தினகரனுக்காக நான் ஒர்க் பண்ணும்பொழுது வெற்றிவேல் அண்ணன் ரொம்ப தெளிவாக இருந்தார், நாம் எப்படியும் வந்து 10,000 15,000 இல்லை 20,000 ஓட்டு வாக்கில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுக தரப்புலேருந்து அந்த சமயத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போ அந்த சமயம் மட்டும் மக்கள் வந்து ஒரு சில இடங்களில் கேம்பெயினில் மக்கள் வருகை கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னும் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பு தான் இந்த 20 ரூபாய் டோக்கன் அப்படின்றதை வந்து கையில் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதை வெட்டுவேணான்னு என்கிட்ட பேசும்பொழுது தான் சொன்ன செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து தான் அதை பண்ணியிருக்கணும், தேவையே கிடையாது, இது எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே ஃபார்முலாவை இப்பொழுது ஏன்னா அந்த கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் எடுத்திருக்காரு, அந்த தேர்தல் பொறுப்பை எடுத்திருக்காரு. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து, இந்த மாதிரி முலாம் பூசிய கொலுசு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து இது தமிழக அரசாங்கத்தோட ஃபார்ம், இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா தேர்தல் முடிஞ்சவுடனே உங்களுக்கு 1,000 ரூபாய் வழங்குவாங்க, ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய தேர்தல் யுக்தியாக இருக்கிறது. தோ அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருந்தாலும் கூட, ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு மகத்தான வெற்றியாக திமுகவுக்கு இருக்க போகிறதில்லை அப்படின்றது தான் இந்த தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். அதிமுக தரப்பை எடுத்துக்கிட்டோம்னாக்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தலை சிறந்த கட்டுமானத்தை கொண்ட ஒரு கட்சின்னு சொல்லலாம், ஃபார்மிடபிள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் வந்து ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அப்படின்னா தொண்டர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு, ஏன்னா அவங்க வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இந்த தேர்தல் நடந்து பல ஆண்டுகள் ஆகுது. ஸோ பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் பாமகவோ பாஜகவோ அவங்க கூட இல்லை அப்படின்றதுனால முழுமையாக அவங்க கட்சியில் சார்ந்தவர்களுக்கே அவங்களால வந்து இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு இந்த வார்டுகள்லாம் நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியிலேருந்து அவங்க இண்டிபெண்ட்டாக போய் போட்டிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பெருவாரியாக தவிர்க்கப்படும். அஃப்கோர்ஸ் அதிமுகலேயே ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது இன்னொருத்தர் வந்து எடுத்து போய் நிற்கிறது, திமுகலேயே ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது இன்னொருத்தர் இண்டிபெண்ட்டாக போய் நிற்கிறது, இதெல்லாம் நடக்கும். பட் பெருவாரியாக அது வந்து கூட்டணி கட்சிகள்னு பிரித்து கொடுக்கும்போது தான் இன்னும் அதிகமாக நடக்கும். அது வந்து இல்லாமல் அதிமுகக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இருந்தாலும் கூட இரட்டை தலைமை அப்படின்றது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துது அப்படின்றதை மறுப்பதற்கு இல்லை, இது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையும் கடந்து ஒரு டீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து அதிமுகவிடமிருந்து நாம் எதிர்பார்க்கலாம். இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக நான் சர்ப்ரைஸாக பார்க்கல, நான் வந்து 2 ஆண்டுகளாகவே வந்து நான் வந்து அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஆளுமையை வந்து நான் வந்து மதித்து வந்திருக்கிறேன். அவரை பற்றி நான் நிறைய வந்து நான் பேசக்கூடிய நபர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிய அவரை பற்றி பாசிட்டிவாக பேசக்கூடிய நபர்களில் முதல் இதில் நான் இருப்பேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போலேருந்தே நான் இது பண்ணுறதுனால என்னால் பெருமையாக கிளைம் பண்ண முடியும்.
ஏர்லியஸ்ட் சப்போர்ட்டராக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இஎஸ் டேர்ன்ட் அவுட் டு பி தி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் திஸ் எலெக்ஷன். இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திமுக அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிமுக ஒரு ப்ரொஃபஷ்னல் பாலிட்டிஷியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா அதிமுக இருக்குது. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறோம், சில ஜெயலலிதாவு கடுமையாக இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம பேசணும். ஆனால் உண்மையிலேயே அதிமுக தன்னுடைய இலக்கு என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள். இந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு எதிர்கருத்தை வைத்தாலோ விமர்சனங்களை வைத்தாலோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எத்தனையோ எதிர்கருத்துக்களை வந்து திமுக வைத்திருக்கிறாங்க, திமுக தரப்பு வச்சுருக்கு, பல்வேறு கட்சிகள் வச்சுருக்காங்க. எதையுமே வந்து இந்த அளவுக்கு வந்து கடுமையாக அதை வந்து சாடி அந்த சம்மந்தப்பட்டவர்களை தூக்கி உள்ளே போடுறது, குண்டாஸில் போடுறது, இல்லை கைது பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு இது பண்ணுறது, இல்லை நீதிமன்றத்தில் நெருக்கடி கொடுக்குறது, இது மாதிரிலான விஷயங்கள்லாம் அதிமுக பெருவா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அதில் நாட்டம் காட்டியது கிடையாது. ஏன்னா அவங்களோட இலக்கு என்ன அப்படின்னா மீடியாவில் போய் கத்துறது இதெல்லாம் கிடையாது. அவங்க மீடியாவை நம்பியோ, அது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துருக்க ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், மீடியாவை நம்பியோ இல்லை சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்பியோ அவங்க இயங்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவாக அவர்கள் தொண்டர் பலத்தை நம்புகிறார்கள், தங்கள் சின்னத்தை நம்புகிறார்கள், மக்களை நம்புகிறார்கள். நான் மீடியாவில் வந்து பல கோடி ரூபாயை கொட்டி வீணாக்கிறதுக்கும் சமூக வலைதளங்களில் ஆம்பிளிஃபை பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஐபேக் மாதிரி ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவங்களும் ஒரு நிறுவனத்தை எங்கேஜ் பண்ணாங்க, அது வந்து கட்டாயம். எல்லோருமே ஒரு நிறுவனத்தை எங்கேஜ் பண்ணுன்றது கட்டாயம். ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த நிறுவனமே முன்னெடுத்து செல்லுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை, அவங்க எந்த இடத்துலையும் செஞ்சதும் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இதையெல்லாம் வந்து ஒரு இதுவாக பொருட்படுத்துறது கிடையாது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தற்குறித்தனமான அரசியலைத்தான் வந்து கையாண்டு வருகிறார்கள். அதாவது தவறான ஒரு அறிவுரையின் அடிப்படையில் கிஷோர்சாமியை மும்பை டார்கெட் பண்ணு, மாரிதாஸை டார்கெட் பண்ணு, இப்படிலாம் இறங்கிட்டாங்க இவங்க. அந்த 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 இது வந்து அதோடு நிற்கலை. மாற்றுக் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அவரையும் விட்டு வைக்கலாம் அவங்க. அவரை வந்து டார்கெட் பண்ண அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறது, அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறதுக்கு பல்வேறு யுக்திகள், அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார்கள். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி தங்க கட்சி கைத்தடிகளை வைத்து கேம்பெயின் பண்ணுறது, ஏதோ ஆடு மேய்ப்பது அல்லது ஆட்டுக்குட்டியை கையில் வைத்திருப்பது ஏதோ கேவலம் போல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை 24 வயதில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணார், அந்த பரீட்சையை எழுதி அவர் பெங்களூருக்கு போனது கூட டிக்கெட் எடுத்து தான் ட்ரெயினில் போனார். சரியா, இவங்க பரம்பரை மாதிரி கிடையாது. சரியா, அதே மாதிரி 24 வயசில் அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ மெரிட்டில் பாஸ் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியும். 24 வயசில் உதயநிதி என்ன பண்ணாருன்னு இவங்களால் சொல்ல முடியுமா? 24 வயசில் ஸ்டாலின் என்ன பண்ணியிருந்தார் இவங்களால் சொல்ல முடியுமா? அப்போது இவங்களுடைய ஒப்பீட்டளவிலேயே அவர் மெரிட்டோரியஸாக இருக்கார் அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அவரை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது இந்த வழக்கமான திமுக பாணி அரசியல். இதை வந்து கையில் எடுத்தாங்க, இதை கையில் எடுத்து பார்த்தாங்க, அதை அவரை பொருட்படுத்துறதா தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதில் வந்து இழப்பதற்கு எதுவுமே கிடையாதுன்ற மனநிலை தான். பாஜக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னா இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. அதிமுக பாஜக சேர்ந்து போனால் மகிழ்ச்சி, இல்லை நீங்கள் வந்து தனியாக போகணும் அப்படின்னா அண்ணாமலையோட மனநிலை என்னவாக இருக்கிறது? நான் புரிந்து கொண்ட வகையிலே அண்ணாமலையோட மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இது அவரது கட்சியை நிலைநாட்டுவதற்கு அவரோட கட்சி அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? இங்கே 78,000+ பூத் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். தமிழகத்தில் இந்த உள்ளாட்சி அப்படின்னு வரும்பொழுது முதல்ல வார்டு வாரியாக இத்தனை 1000 வார்டுகள் இருக்குன்னா 1000 வார்டுகளுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, அப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா இப்படின்ற இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையுது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழகம் முழுக்க தொண்டர்கள் இந்த தாமரை சின்னத்தை பிரச்சாரம் என்கிற வகையில் இதை அவர்கள் வீடு வீடாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஸோ அதற்கும் இது ஒரு வாய்ப்பாகுது. அதே மாதிரி இப்போ போட்டிருக்காங்கள கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், 1000 கேண்டிடேட்ஸு என்ன ஆகிடுறாங்கன்னா தேர்தல் அரசியல் என்பதில் இன்னொரு ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூத்தில் இல்லை அந்த வார்டில் என்னென்ன நடக்கிறது அப்படின்றத களத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்க முடியுது. ஆர் அவருடைய மனநிலை இதை சார்ந்து தான், இதை ஒட்டி தான் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இழப்பதற்கு எதுவும் கிடையாது, வாட் எவர் கம்ஸ் இஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் அதை அணுகிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக எந்த செலவுமே பண்ண வேண்டாம் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த கூலிபான்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த மீடியா கைத்தடிகள், இவங்க வந்து பார்த்துப்பாங்க. சமூக வலைதளத்தில் இந்த 200 ரூபாய் ஊப்பிகள் பார்த்து கொள்வார்கள் ப்ரமோஷனை, அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணுறத.
அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா களத்தில் பார்த்தீங்கன்னாக்க போகக்கூடிய அந்த பாரதிய ஜனதா உறுப்பினர்களை வந்து மிரட்டுறது, எங்கே போனாலும் இவங்களுடைய தலைவர்கள், அது இவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் எங்கே போனாலும் ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய விஷயம், ஏன் மழை பெய்யல பாரதிய ஜனதா உள்ளே வந்துடும் அதனால் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து அவங்களுடைய கேம்பெயின். ஸோ திமுகவுடைய சாதனை என்பதனே அவர்கள் பேசுவதே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மெஷரிங் ஸ்கேல் எடுத்து இவங்களுடைய அறிக்கைகள் எல்லாம் போய் எடுத்து பாருங்களேன். இரண்டாம் கட்ட தலைவர்கள், திமுக தலைவர்களுடைய பிரச்சாரங்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அறிக்கைகள் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். உள்ள சோஷியல் மீடியா ட்வீட்ஸ் போஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். 60-70% அண்ணாமலையை டார்கெட் பண்ணி, பிரதமர் மோடி அவர்களை டார்கெட் பண்ணி, இல்லை பாரதிய ஜனதாவை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். அதிமுகவை கூட இவர்கள் அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறது கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க முழு நேரமும் இதற்கு தான் செலவிடுகிறார்கள். இவங்க சொல்கிறது என்ன, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஒத்த ஓட்டு பிஜேபி, இதையெல்லாம் சொல்லிவிட்டு பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போனாங்க, தெரிஞ்சிருச்சு மொமெண்டம் வந்து பிஜேபி இஸ் கெய்னிங் கிரவுண்டு. அதனால் பிஜேபி உடனேயே இன்னைக்கு வந்து உடனேயே ஆட்சியில் உட்காந்துருமான்லாம் அப்படிலாம் வந்து கனவு காண்றதுக்கு பிஜேபியில் இருப்பவர்களும் முட்டாள்கள் கிடையாது. ஒரு மாநிலத்திற்குள் தாங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னென்னான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், அதுக்கு அந்த கட்டுமானத்தை எப்படி வந்து கட்டமைக்கணும், அதற்கு என்னென்ன மாதிரியான தலைவர்களை உருவாக்கணும், அது மாதிரி தொண்டர்களை எப்படி உத்வேகம் கொடுத்து எப்படி கொண்டு போகணும், இதில் இருக்கக்கூடிய காஸ்ட் காம்பினேஷன்ஸ் எப்படிலாம் பார்க்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் அவர்கள் அந்த மாநிலத்திற்கு மீது கவனத்தை செலுத்துவார்கள். அது எந்த மாநிலமானா இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், பெங்காலாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், இப்போ பஞ்சாபாக கூட இருக்கட்டும். ஸோ சில மாநிலங்கள் பாஜக இதுவரையில் சோபிக்க முடியாத மாநிலங்களாக இருந்திருக்கு. இந்த மாதிரியான மாநிலங்களை எப்படி நம்ம செயல்பாட்டை கொண்டு வரணும் இப்படின்ட்டுலாம் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது ஏதோ ஒரு நாள் ப்ராஜெக்ட் கிடையாது. ஒரு தேர்தலில் இவங்க பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், கலவரத்தை ஏற்படுத்தி பாஜக உள்ளே வந்து அப்படியே ஆட்சியை பிடிச்சிடும் அதெல்லாம் கிடையாது, அப்படி செய்யவும் முடியாது. அப்படி நினைப்பவர்கள் முட்டாள்கள் அல்லது உங்களை முட்டாளாக்க முயல்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது இப்போ 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், ஆனால் கால் பதிந்திருக்கிறோம் அப்படின்ற உண்மையை இவர்கள் ரொம்ப நாளைக்கு அதை மறைக்க முடியாது. அது அவங்களுடைய நரட்டிவ்லேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், அவங்களுடைய செயல்பாட்டிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எப்படி அப்படின்னா, 3 வாரம் முன்னால் வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று சொல்லி வந்தவர்கள் இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், அரசியல் வல்லுநர்கள் இந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேசுகிறாங்க பாருங்கள், இவங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை கட்டிக்கிட்டு இந்த அண்ணாமலை மிகவும் ஆபத்தானவர் அப்படின்றது, இது மாதிரிலாம் வந்து பேசுகிறது. ஏன், எப்படி 3 வாரத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி அண்ணாமலையாக இருந்தவர் எப்படி 3.5 வாரத்தில் ஆபத்தான அண்ணாமலை ஆனார்? உங்களுடைய செயல்பாடு தான் இது. காலங்காலமாக திமுகவின் வழிமுறை, இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க ஆளுங்கள், இவங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு இவங்களே தான் எம்ஜிஆரை கிரியேட் பண்ணாங்க, இவங்களே தான் செல்வி ஜெயலலிதாவை கிரியேட் பண்ணாங்க, இவங்களே தான் நீங்கள் அண்ணாமலையை கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி இவர்களை அடிப்பதற்கு இவர்களே ஆட்களை உருவாக்கி அவர்களிடமிருந்து அடி வாங்கி நாங்கள் எங்களை அடிக்கிறாங்கன்னு புலம்புவாங்க. இதுதான் இவர்களுடைய அரசியல் காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஸோ இப்போ இன்னொரு கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம். இதுவரையில் வந்து இது வந்து ஒரு 2 கட்சிகளுக்கு இடையேயான மோதல் அப்படின்னு இருந்து வந்தது. இந்த தேர்தலும் அப்படித்தான். அடிப்படையை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அதிமுக இவங்களுக்கு இடையேயான கிளாஷாக தான் இதை பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்கள் மத்தியில் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒருத்தரை பற்றி தவறாகவே நீங்கள் சித்தரிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து நீங்கள் ஓவர் பிளே பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒரு தேர்தலில் நீங்கள் இதை சொல்லலாம். எப்போவுமே ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது ஒரு கட்சியின் மீது வன்மம், ஒரு இண்டிவிஜுவல் மீது வன்மம், ஒரு சம்பவம் குறித்த பேச்சு, இதெல்லாமே ஒரு தேர்தலில் நடக்கலாம், அடுத்த தேர்தலில் அது ரிப்பீட் ஆக முடியாது. நீங்கள் இந்த 2019 தேர்தலை நீங்கள் இதை வைத்து சந்திச்சிட்டிங்க பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும். 2021 நீங்கள் வந்து அதையே இங்கே ட்ரை பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு 2019 கிடைச்ச வாக்கு 2021 கிடைக்கல, அப்போ அது சரிஞ்சிருச்சு. நீங்கள் உங்களுடைய அந்த மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்றத வந்து எடுபடாமல் போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது அதிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 52-53% வாங்கினீங்க நீங்கள், 45% கீழே விழுறீங்கன்னா, கிட்டத்தட்ட 7-8% நீங்கள் கீழே விழுறீங்கன்னா, 2 ஆண்டில் கீழே விழுறீங்கன்னா, அந்த விஷயம் இந்த மோடி எதிர்ப்பு அரசியல்னு இருக்குது பாருங்கள், இட் இஸ் லூசிங் இட்ஸ் சார்ம் அப்படின்றது தான் அதோடைய உண்மை, ப்ராக்டிக்கல் ட்ரூத். இப்போ இதையே நீங்கள் திரும்பி 2024 நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு வைங்களேன், இது இன்னும் சரிந்து ப்ளஸுக்கு தான் போகும். மோடி ஆதரவாக ஒரு ப்ரோ இன்கம்பன்சியை தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதோடைய முன்னோட்டம் தான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ணாமலையை முன்னிறுத்தி நீங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள், பாஜகவை முன்னிறுத்தி நீங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள்,
பாஜக என்கிற பூச்சாண்டியை காண்பித்து நீங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் அப்படின்றது தான் வந்து சீமான் போன்றவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அதில் உண்மை இல்லாமல் இல்லை, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டாலோ விருப்பப்படலையோ பாஜக ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அவங்க தேர்தலை சந்திக்கத்தான் போகிறார்கள். அவர்கள் தமிழகத்தில் கால் பதித்து விட்டார்கள் அப்படின்றதும் உண்மை. அப்போ அதனால தான் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. மூணே வாரத்தில் ஆட்டுக்குட்டி ஆபத்தானவர் ஆகிடுவாரா? இது நம்புற மாதிரி இருக்கா? அப்போ இதிலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களிடம் சொல்லிக்கொள்வதற்கு எந்த சாதனையும் கிடையாது, இவர்களால் வேதனை தான் அதிகம். அதனால் இப்போ இந்த தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது இந்த திரும்ப திரும்ப இந்த பாஜக அப்படின்றத எடுத்து காண்பித்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பீதி பயத்தை உண்டாக்கி, அல்லது மைனாரிட்டி, ஏன்னா இவங்களுக்கு கிடச்சதெல்லாம் அதுதான், மைனாரிட்டி ஓட்டை கன்சாலேட் பண்ணி அதில் ஒரு 15% நம்ம பார்த்துடணும், ருசி பார்த்துடணும் அப்படின்றது தான். இதில் அதிமுக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் பாஜகவை கேரட்டி விட்டுட்டீங்க, உங்களுக்கு பாரம் குறைந்ததாக ஒரு சில உங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு சில அமைச்சர்கள் கூட சொல்கிறாங்க, உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் கூட அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மைனாரிட்டின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களை மாற்று சக்தியாக பார்த்து உங்களை நோக்கி வருவது அப்படின்றது நடக்க போகிறது இல்லை. அது இந்த தேர்தல் உங்களுக்கு அதை நிரூபிக்கும் அப்படின்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், திமுக தரப்பாக இருக்கட்டும், இது இந்த தேர்தல் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இனியவர்கள் 2024 என்னென்ன விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்றதற்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். இதில் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஆதரவு ஏன் அதிகமாக பாரதிய ஜனதாவை நோக்கி இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம்னா, வலுவாக திமுகவை எதிர்ப்பதற்கான ஆளுமைகள் இங்கே தேவைப்படுகிறார்கள். திமுக என்கிற தீய சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த முறை பாஜகவை ஆதரிப்பார்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டான்ச்சாக அதிமுக ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் ரெட்டைலைக்கு தான் போடுவாங்க. ஆனால் எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆனால் திமுக அப்படின்றது வந்து செய்யக்கூடிய தவறுகளை அவர்களை உணர்த்துவதற்கு, பாடம் கற்பிப்பதற்கு நான் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், என்ன நான் போய் ஒரு பட்டனில் போய் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஆனால் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அந்த 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 ஆளும் தரப்புக்கு, அவர்களுடைய அகங்காரத்திற்கு, அவர்களுடைய அயோக்கியத்தனத்திற்கு ஒரு பாடம் புகட்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும். நான் கண்டிப்பாக என்னுடைய வாக்கை அந்த எதிர்பார்ப்பை நோக்கித்தான் செலுத்துவேன் அப்படின்றத எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்களும் உங்கள் கடமை ஆற்றுங்கள். அப்போ கண்டிப்பாக எந்த கட்சிக்கு வேணாலும் போடுங்க. நீங்கள் இன்னும் திருந்தாமல் திமுக தான் போடணும்னு நினச்சா அது உங்கள் விருப்பம், அது நான் போய் நான் தலையிட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள். அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அல்லது அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ, எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றாமல் நீங்கள் இருப்பது அப்படின்றது கண்டிப்பாக இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆற்றக்கூடிய கடமைகளிலிருந்து சறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் என்பதனை புரிந்து கொண்டு மறவாமல் சென்று வாக்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.